ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசி அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செவ்வாய் சனி சிரமங்கள். இதன் தலைப்பு யுத்த கிரகங்கள். அப்படிங்கிற அடிப்படையில் சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வது என்பது ஒரு ஜாதகத்திற்கு சில வகையான துன்பங்களையும் துயரங்களையும் சிக்கல்களையும் தரக்கூடியவை. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் இவர்கள் இருவரும் தொழில் காரகர்கள் அப்படின்னு சொல்லலாம். காலபுருஷனுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் செவ்வாய் இயற்கையாகவே உச்சம் பெறுவார். மேலும் எந்த லக்னத்தில் பிறந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் அடைவார். பாவத்பாவக விதி என்கின்ற அடிப்படையில் சனி பகவான் 10க்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் திக்பலம் அடையும் விதியும், காலபுருஷனின் 7ஆம் வீடான துலாத்தில் உச்சம் பெறும் வலிமையும் கொண்டவர். இந்த 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் சனிதான். இந்த சனி பகவான் காலபுருஷனின் 7ஆம் இடத்துல வந்து இயற்கையாகவே வந்து உச்சம் பெற வலிமையும், உங்கள் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல உச்சம் பெற வலிமையும் உடையவர். இந்த செவ்வாயும் சனியும் தொழில் காரகர்கள்ங்கிற அடிப்படையில் ஓகே. இவர்கள் இருவரும் இணைந்திருப்பது அல்லது பார்த்து கொள்வது, இருவரில் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் யாராவது ஒருவரோடு தொடர்பு கொள்வது என்பது உங்கள் ஜாதகத்தில் தொழில் வல்லமையையும் பல தொழில் புரிவதற்கான வாய்ப்புகளையும் முதலாளி ஆவதற்கான தகுதியையும் முதல் போட்டு தொழில் செய்து வெற்றி பெறும் அமைப்பையும் கொடுக்குங்கிறது ஒரு தனிக்கர். ஆனால் இவங்களால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சடுதியில் மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய திடீர் விபத்து, கண்டங்கள், உயிரிழப்பு, ஆபத்துக்கள், உயரத்திலிருந்து கீழே விழுவது, உடல் உறுப்புகள் சிதைந்து போவது, உடல் உறுப்புகளை இழப்பது, அறுவை சிகிச்சை தவறாக நடந்து விடுவது, அறுவை சிகிச்சையினால் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுவது, கையை வெட்டி எடுக்கிறது, காலை வெட்டி எடுக்கிறது, காதை வெட்டி எடுக்கிறது, மூக்கில் ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிற மாதிரியான இந்த அறுவை சிகிச்சை, ரத்தம், காயம், தழும்பு போன்றவற்றுக்கு இவர்கள் ரொம்பவுமே வந்து பொறுப்பேற்கும் கிரகங்களாக ஆயிடுறாங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் செவ்வாயும் சனியும் தொடர்பில் இருக்காங்களோ இவங்களுக்கு ரத்த காயம் கேரண்டினே சொல்லலாம். அது சுபர்களின் தொடர்பை பொறுத்து சின்ன லெவலில் இருக்கும், இல்லைன்னா பெரிய லெவலில் இருக்கும். எலும்பு மாற்று அறுவை சிகிச்சைகள், மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், சின்ன வயசுலேயே உடம்புக்குள்ளே பிளேட் வைக்க வேண்டிய சூழ்நிலைகள், இளம்பிள்ளை வாதம் போன்ற நோயை தரக்கூடியவை, வைசூரி அம்மை போன்ற நோய்களை தரக்கூடியது, உடல் உறுப்புகள் சிதைந்து வெட்டி எடுக்கும் போன்ற சூழ்நிலைகள், பிரயாணங்களின் போது அதிகமான விபத்துக்களை சந்திப்பது, வண்டி வாகனங்களை இயக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய அவசியம் ஏற்படுவது, கூர்மையான பொருட்களாலும் ஆயுதங்களாலும் உடல் வெட்டப்படுவது, துண்டிக்கப்படுவதுங்கிறது மாதிரியான பலன்களை தரதில் இவங்க தான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலிஸ்ட். இதில் வேடிக்கையாக சொல்லணும்னா செவ்வாயும் சனியும் நல்ல வலிமையோடு சுபத்துவ அணைப்பை பெற்றிருந்தவங்க எம்எஸ் மாஸ்டர் சர்ஜரி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் சர்ஜரி பண்ணுறதுல இருப்பாங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக. ஒரு உடம்புலேருந்து ஒரு பகுதியை வெட்டி எடுக்கிறது, கிழிக்கிறது, தைக்கிறதுங்கிறது போன்ற வேலைகளை செய்யக்கூடிய கைதேர்ந்த மருத்துவர்களை உருவாக்குறது இவங்க தான். அதே நேரத்தில் இவர்களுடைய தொடர்பு இணைவு என்பது எப்போதுமே ஒரு கவனத்துடன் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டிய ஒரு விஷயமாய் போய்விடுகிறது. மிகச்சிறந்த தொழில் அதிபர்களை உருவாக்குறவங்க, நல்ல புத்திசாலித்தனமான உழைப்பாளிகளை உருவாக்கக்கூடியவர்கள் இவங்க தான். மிஷினரிஸு, பெரிய பெரிய ஆர்கிடெக்சர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க, மெட்டீரியல் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களை உருவாக்குறதும் இவர்கள் தான் என்றாலும் கூட உடல் ரீதியான பிரச்சனைகள் என்பதை தருவதில் இவர்கள் இருவரும் வல்லவர்கள். காலபுருஷனின் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் வீடின் விருச்சிகம் இவருடைய சொந்த வீடாக வரும் செவ்வாய்க்கு. இந்த வீட்டில் நட்சத்திரநாதனாக திகழக்கூடியவர் அனுசம் என்கின்ற நட்சத்திரத்தின் அதிபதியான சனி. ஆயுள் காரகன் என்றும் சனிக்கு ஒரு பெயர் உண்டு. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை உள்ளவர்கள் எப்போதும் இன்சூரன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இதில் செவ்வாய் திசை சனி புத்தி, சனி திசை செவ்வாய் புத்தி நடப்புக்கு வந்ததுனாலுமே நீங்கள் இன்னும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாகும். சடனாக வாழ்க்கையை திரும்பி போட்டு விடக்கூடிய விதி இந்த இரண்டு கிரகங்களின் தொடர்புகளுக்கும் இணைவுக்கும் உண்டு. இவர்கள் ஆட்சி பெற்ற வீடுகளில் இணைந்திருந்தாலும் உச்சம் பெற்ற வீடுகளில் இணைந்திருந்தாலும் இந்த பலன்களை தருவதில் தயக்கமில்லாதவர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த பலன் வந்து மேம்போக்காக கடந்து போய்விடுவது என்பது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபர்களோட வீடுகளில் இவர்களுடைய தொடர்பு இணைவு இருக்கிறது, குரு சுக்கிரன் போன்ற வலிமையான சுபர்கள் இவர்களோடு தொடர்பு கொள்வது, பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் அல்லது சந்திர அதியோகத்தை தொடர்பு கொள்ளும் போது தான் அதிகப்படியாக பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும். ஆனாலும் 4, 8, 12 இடங்களில் இவர்களுடைய இணைவு இருந்துருச்சுன்னா நீங்கள் மோஸ்ட்லி டேஞ்சரஸ் அந்த இதில் வந்து கட்டாயம் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம்.
நம்ம உடம்பிலிருந்து திடீரென்று ஏற்படக்கூடிய நோய், அதனால் ஏற்படக்கூடிய விபத்து, அதனால் ஏற்படக்கூடிய கண்டங்கள், உயரத்திலிருந்து கீழே விழுவது, அதனால் ஏற்படக்கூடிய உடல் உறுப்புகள் இழப்பது போன்றவை எல்லாமே இந்த 4, 8, 12 இடங்களில் தான் வரும். 4 இடம் பாருங்கள் சுகஸ்தானம், 8 இடம் வந்து பார்த்தீங்கன்னா விபத்துஸ்தானம், 12 இடங்கிறது விரயஸ்தானம். செவ்வாயும் சனியும் சேர்ந்து 4, 8, 12 உங்களுக்கு உட்கார்ந்துருக்காங்க, இங்கே இவர்கள் பாவ வீடுகளில் தொடர்பு கொள்கிறார்கள் அப்படின்னாலே உங்களுக்கு செவ்வாய் திசையோ சனி திசையோ செவ்வாய் புத்தியோ சனி புத்தியோ நடக்கும் காலங்கள் எல்லாவற்றிலும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வுடன் இல்லைன்னா கடுமையான துன்பங்களை சந்திக்க வேண்டியது. திடீர்னு சடுதியில் தோன்றக்கூடிய ஒரு விபத்து உங்கள் வாழ்க்கையவே டோட்டலாக புரட்டி போடும். நம்ம அன்றாடம் பேப்பரில் படிக்கிறோம், குழந்தைகள் விபத்தில் மரணம் அடைவது, இளைஞர்கள் விபத்தில் மரணம் அடைவது, வண்டி வாகனங்கள் விபத்தில் மரணம் அடை, இதுக்கெல்லாம் காரக கிரகமே இவங்க ரெண்டு பேரும் தான். விபத்து, மரணம், கெண்டம், உடல் உறுப்புகள் செயலிழந்து போவது, வாழ்நாள் முழுக்க துன்பங்களை அனுபவிக்கும்படியான விபத்துகளை தருவதுங்கிறதெல்லாம் இவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் கைங்கரியம். நல்ல தொழில் வலுவும் தொழில் அதிபர்களை உருவாக்கும் திறமைகளும் கொண்ட பொருளாதார வெற்றிகளை தரக்கூடியவர்களாக இவர்கள் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் முரண்பட்ட பாவிகள் என்பதனாலேயே இந்த மாதிரியான கொடூரமான தாக்குதல்களுக்கும் இவர்களே காரணமாயிடும். யுத்தத்துக்கு காரக கிரகம் செவ்வாய், ரத்தத்துக்கு காரக கிரகமும் செவ்வாய் தான், முன்கோபத்துக்கு காரக கிரகமும் அவர் தான், முரட்டுத்தனத்துக்கு காரக கிரகமும் அவர் தான், பிடிவாதமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு காரக கிரகமும் அவர் தான். வேகமான செயலும் சிந்தனையும் முரட்டுத்தனமும் கொண்ட செவ்வாய்க்கு ஒத்துழைக்காத அமைப்பை தரக்கூடிய கிரகம் சனி. சனி வாகனக்காரகன், வேகமாக செயல்படணும்னு நினைக்கிற ஒரு வாகன ஓட்டி அந்த வாகனம் கடைசி நிமிடத்தில் செயலை இழந்து போவதனால் விபத்தில் சந்திப்பார். ஒரு செகண்டில் இப்படி போய் இப்படி போயிடலாங்கிற நேரத்தில் அந்த இப்படி போகும்போது வண்டி ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுங்கிற நிலைமை யோசிப்பார். அந்த வேலையை சனி செய்வார். இது ஒரு சூட்சமமான விஷயம். வேகத்தை தூண்டி விடுவதை செவ்வாய் செய்வார், அந்த நேரத்தில் உங்கள் வாகனம் உங்களை கை கழுவி விட்டு விடுவதை சனி செய்வார். பிரேக் பிடிக்காத வண்டினாலே நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லைங்களா, திடீர்னு நல்லா போய்கிட்டு இருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து பக்கவாட்டு சுவரில் மோதியது. அந்த கட்டுப்பாட்டை ஏன் வாகனம் இழக்குது, அதை இழக்க வைக்கிறவர் சனி, அதை வேகமாக இயக்க வைக்கிறவர் செவ்வாய். ரெண்டையும் சேர்ந்து விபத்தை உருவாக்கி பல அரிதான இன்னுயிர்களை இழக்க வைக்கும் தன்மையை தரக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சனி தொடர்பு இருக்கா, எப்பவும் நிதானத்தை கடைபிடிங்க. கூர்மையான பொருட்களை கையாளும் போது, ஆயுதங்களை கையாளும் போது, வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அவங்க கொடுக்குற துன்பம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கிற, உங்களை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தாங்கிறத மறந்துடாது. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஆழி பேரலையில் ஒரு 5-6 மருத்துவர்கள், மருத்துவ பயிற்சி மருத்துவர்கள் இறந்து போகிறாங்க. இந்த மாதிரியான சடன்லி டெத்தெல்லாம் கொடுக்கக்கூடியதில் இவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்டுகள். செவ்வாயும் சனியும் அதிகமான விபத்துகள் நடக்கும் நாட்கள் என்றே செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லலாம். அதிகமான விபத்துகள் நடக்கும் நாட்கள்னு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் இயற்கையாகவே இருக்கும். மிகப்பெரிய வரலாற்று பக்கங்களில் மறக்க முடியாத மிகப்பெரிய பேரழிவுகளை கொடுக்குற நாள் சனிக்கிழமையாக இருக்கும். இவைகள் ஏன் நிகழ்கின்றன என்பதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். மிகப்பெரிய அழிவு, பேரலைகள், பேரழிவுகள், மிகப்பெரிய நிலநடுக்கம், விபத்து கண்டங்கள் போன்றவை ஏற்பட்டிருக்கிற காலங்களில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனி சம்பந்தம் இல்லாமல் இவைகள் நடந்திருக்கு. கோச்சாரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய அந்த 1.5 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊர்பட்ட தீ விபத்துகள், உயிர் பலிகள் போன்றவை ஏற்படும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் 4, 8, 12 செவ்வாய் சனி தொடர்பு இருந்தால் மிக மிக கவனத்துடன் இருங்கள். நார்மலாகவே செவ்வாயும் சனியும் தொடர்பு கொண்டு இருந்ததுன்னா எப்போதும் எச்சரிக்கையோடு செயலாற்றுங்கள். குரு மாதிரியான சுவர்களின் தொடர்பு இல்லாத நிலையில் இவர்கள் இருக்காங்கன்னா தசாபுத்திகள் வரும் காலங்கள் அனைத்திலுமே மிக கூடுதல் கவனம் விழிப்புணர்வோடு இருந்தே ஆக வேண்டியது கட்டாயமாகும். செவ்வாயும் சனியும் பலவித தொழில் அதிபர்களை உருவாக்குறாங்கனாலும் கூட இந்த மாதிரியான மிக பெரும் இழப்புகளையும் இரத்த காயங்களையும் விபத்துகளையும் கண்டங்களையும் நோயையும் தந்து உடல் உறுப்புகள் இழந்து போவது, உயிரை இழந்து போவதுங்கிற மாதிரியான கடும் துன்பங்களை தருவதிலும் வல்லவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆத்மாவை தரக்கூடிய, உயிரை தரக்கூடிய, ஆயுளை தரக்கூடிய சனியும் செவ்வாயும் தான் அந்த ஆயுளை பிரித்து வைக்கக்கூடிய, உடல் உறுப்புகளை சிதைத்து வைக்கக்கூடிய வேலைகளையும் மாறாத தழுவையும் மாறாத ஆபரேஷன் மாதிரியான கடுமையான துன்பங்களையும் தரக்கூடியவர்களாக இருப்பாங்கங்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அவர்கள் ஆட்சி பெற்று இருக்கிறார்கள், உச்சம் பெற்று இருக்கிறார்கள் என்ற நிலையில் இணைந்திருந்தாலும் பொருளாதார வெற்றிக்கு இவர்கள் ஒரு கேரண்டியான கிரகம் என்றாலும் கூட இந்த விபத்து கண்டங்களுக்கு நிச்சயமாக இவர்களே முழு முதல் காரணமாக இருப்பார்கள் என்று கூறி அந்த மாதிரியான ஜாதக இணைவு, கிரக இணைவு உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா நீங்கள் எப்பவும் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு மேசலக்கண ஜாதகம், மகரத்தில் செவ்வாய் உச்சம், விருச்சிகத்தில் சனி இருக்காரு, சனி 3வது பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருக்காரு.
இந்த ஜாதகர் சனி திசை செவ்வாய் புத்தியில் மிகப்பெரிய விபத்தை சந்திச்சார். கிட்டத்தட்ட 6 மாதம் கோமா ஸ்டேஜில் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மீண்டு வந்தார். ஆனாலும் இடுப்புக்கு கீழே எந்த பகுதியும் வேலை செய்யாது. இன்றும் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி தான் தன் மீதி வாழ்க்கை காலத்தை இவர் கழித்து கொண்டிருக்கிறார். இது நடந்தபோது இவருக்கு வயசு 36 வயசு. யோசிச்சு பாருங்க, கல்யாணம் ஆனவர், 2 குழந்தைகளின் தகப்பன், லக்னாதிபதி உச்சம், சனி பார்வை, 8 சனி இருக்கார் பூரண ஆயில், ஆயிலை பூரணமாக கொடுத்த ஜாதகருக்கு அவரை நகர விடாமல் செய்துவிட்ட விதியையும் இந்த கிரகங்களே தருகின்றன. 2 பாவ வீடுகளில் 2 பாவிகளின் தொடர்பு, 8ஆம் இடத்தில் சனி, சனி செவ்வாய் பரிவர்த்தனையும் இங்கே ஏற்படுகிறது. யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள், இப்படியான நிகழ்வுகள் உங்களுடைய ஜாதகங்களில் இருந்தால் நீங்களும் கூடுதல் விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியத்தை கருத்தில் கொண்டே இந்த காணொலி உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.